ஒரு திவ்யமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருந்தான். அவன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு தரிசனத்தை கொடுப்பதாக இருந்தது. அந்த வாழ்க்கை தரிசன சுடரா இருந்ததினாலே அந்த வெளிச்சத்திலே அநேகர் தேவனை கண்டுகொள்ளும்படியான கிருபைகளை பெற்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். நம்ம எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு. எலிசாவுக்கும் போராட்டம் இருந்தது, எலியாவிற்கும் போராட்டம் இருந்தது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கும் போராட்டமாய் இருந்தது. ஆனால் எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ திவ்யம் காணப்படுமானால், தேவ தரிசனம் காணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கை திவ்யமாய் முடியும், அநேகருக்கு திவ்யமாய் இருக்கும். ஆண்டவர் வந்து தன்னுடைய வார்த்தைகளை சீஷர்களிடத்துல சொல்லும் போது அவருடைய வார்த்தைகள் அவர்களுடைய இதயங்களை கொழுந்து விட்டு எரிய வைத்ததாம். ஆனால் அவரையே நாம் என்ன செய்யறோம், வார்த்தையானவர் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அப்படின்னா வார்த்தைக்கும் அவருக்கும் வேறுபாடுகள் எதுவும் இல்லை. நிலையான அழியாத கிரீடத்தை எதிர்பார்த்திருக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில காயம்பட்டு கிடக்கலாம், வேதனைப்பட்டு கிடக்கலாம், நோயிற்று கிடக்கலாம், பசியினால் இருக்கலாம், எதுவாயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் சம்பவங்கள் எப்படியாய் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும். தேவன் நம்ம எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து சிந்தித்து தெளிவான முடிவுகளை எடுக்கும்படியான நமக்கு அந்த மைண்டையும் கொடுத்திருக்கிறார். அப்போ ஞானம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அந்த அற்புத திவ்ய வசனத்தை கர்த்தர் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எங்களோடு பேசும் போது எங்களுடைய இதயம் கொழுந்து விட்டு எரியட்டும் சுவாமி. உங்களுடைய சீஷர்களோடு நீர் பேசும் போது அவருடைய இதயம் கொழுந்து விட்டு எரிந்தது மாதிரி எங்களுடைய இதயத்தையும் பண்படுத்தும் பதப்படுத்தும் வசனங்களுக்கு எங்கள் இதயங்கள் தெரிந்திருக்க திறந்திருக்க கர்த்தர் உதவிச்சதெல்லாம் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல கிராமே. நாம் திருமறையின் திவ்ய காட்சிகளிலே இரண்டு ராஜாக்கள் சில பகுதிகளை நாம் தியானித்து வருகிறோம். ஏற்கனவே நான் அநேக பரிசுத்தவான்கள் தாங்கள் கடவுள் அருகாமையில் சென்றடையும் மட்டும் எடுத்து கொள்ளும் போது அவர்கள் எந்த விதத்துல அவர்கள் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தார்கள், அதிகாரம் உள்ளவர்களாயிருந்தார்கள் என்று நாம் வாசித்தோம். தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம், தாவீது மிகுந்த வயது முதிர்ந்த பிறகும் அவனுக்கு ஏதோ ஒரு பயங்கரமான வியாதியிலே அவன் தளர்வுட்டு இருந்த போதும் அவனால் சரியா எழுந்து உட்கார கூட முடியாதபடிக்கு அவனுடைய வியாதி அவனை ஆட்கொண்டிருந்த போதும் அவனுக்கு தேவன் தேவன் மீது அவனுக்கு இருந்த விசுவாசத்தினாலே அவன் தைரியம் உடையவனாகவும் இருக்கிறான், அதிகாரம் உடையவனாய் இருக்கிறான், தான் போகும் இடத்தை குறித்து அவன் அறிந்தவனாய் இருக்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எட்டர்னிட்டி, அதாவது நித்தியம் என்பது நிஜம். ஆனால் அந்த நித்தியத்தை மனிதர்கள் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பது ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து, எப்படி தேவனோடு அவர்களுக்கு உறவு இருக்கிறது என்பதை குறித்து அது தீர்மானிக்கிறது. எலிசா உங்கள் எல்லாருக்கும்
தெரிந்த விதம் ஒரு திவ்யமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்திருந்தான். அவன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு தரிசனத்தை கொடுப்பதாக இருந்தது. அந்த வாழ்க்கை தரிசன சுடரா இருந்ததினாலே அந்த வெளிச்சத்திலே அநேகர் தேவனை கண்டுகொள்ளும்படியான கிருபைகளை பெற்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். நம்ம எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு. எலிசாவுக்கும் போராட்டம் இருந்தது, எலியாவிற்கும் போராட்டம் இருந்தது, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கும் போராட்டமாய் இருந்தது. ஆனால் எல்லா போராட்டங்களின் மத்தியிலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ திவ்யம் காணப்படுமானால், தேவ தரிசனம் காணப்படுமானால் நம்முடைய வாழ்க்கை திவ்யமாய் முடியும், அநேகருக்கு திவ்யமாய் இருக்கும். ஆண்டவர் வந்து தன்னுடைய வார்த்தைகளை சீஷர்களிடத்துல சொல்லும் போது அவருடைய வார்த்தைகள் அவர்களுடைய இதயங்களை கொழுந்து விட்டு எரிய வைத்ததாம். ஆனால் அவரையே நாம் என்ன செய்யறோம், வார்த்தையானவர் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அப்படின்னா வார்த்தைக்கும் அவருக்கும் வேறுபாடுகள் எதுவும் இல்லை. அந்த வார்த்தை உண்மையுள்ளதாய் இருக்கிறது, அந்த வார்த்தை மனுஷர்களுக்கு ஒளியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை வந்து வார்த்தையில் ஆனவருடைய தாக்கம் நம்மிடத்தில் காணப்படும் என்றால், நம்முடைய வாழ்க்கையை காண்பவர்கள் வார்த்தையானவரை தங்களுடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி தன்மைகளை தரித்திருந்தால், வார்த்தையானவரை நம்முடைய வாழ்க்கையிலே தரித்திருந்தால், நம்முடைய வார்த்தைகள், நாம் பேசும் வார்த்தைகள் அவரினால், அவருடைய சத்தியத்தினால், அவருடைய செய்தியினால் சாரமுற்று இருப்பதினாலே எப்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் மனிதர்களை கொழுந்து விட்டு எரியும்படியாய், அவருடைய இதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியாய் ஒரு தரிசனத்தை கொடுத்ததோ, நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தரிசனத்தை கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன எலிசாவுடைய வாழ்க்கை பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தது. இப்போ அந்த பிரகாசிக்கிற விளக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. அந்த முடிவிலே அவன் எந்த மாதிரியான ஒரு செய்தியை தன்னோடு கூட இருப்பவர்களுக்கு சொல்லிவிட்டு தன்னுடைய நித்திய பயணத்துக்கு தன்னை தயார் செய்கிறான் என்று நாம பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 13:13-25 வரைக்கும் யாராவது ஒரு வாசியுங்கள். யோவாஸ் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் யெரொபெயாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான். யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரேவேலின் ராஜாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்திற்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்றான். எலிசா அவனை பார்த்து, வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். அப்பொழுது அவன் இஸ்ரேவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்த போது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகளின் மேல் வைத்து, கிழக்கே இருக்கின்ற ஜன்னலை திறவும் என்றான். அவன் அதை திறந்த போது எலிசா எய்யும் என்றான். இவன் எய்த போது அவன், அது கர்த்தருடைய இரட்சிப்பின் அன்பும் சீரியரின்று விடுதலையாக்கும் இரட்சிப்பின் அன்புமானது, எப்பைக்கிலே சீரியரை தீர முறி அடிப்பீர் என்றான். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவைகளை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தரம் அடித்து நின்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை நீர் முறிய அடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 விசை மாத்திரம் முறிய அடிப்பீர் என்றான். எலிசா மரணமடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபீரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது.
அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். யோகாசின் நாட்களெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அழிக்க சித்தமாயிராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இறந்து போய் அவன் குமாரனாகிய பெனாதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவான பின்பு யோவஹாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசகேலோடே யுத்தம் பண்ணி தன் தகப்பனாகிய யோவஹாசின் கையிலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான். மூன்று விசை யோவாஸ் அவனை முறி அடித்து இஸ்ரவேலின் பட்டணங்களை திரும்ப கட்டி கொண்டான் என்பதே. தெய்வ மனுஷன் அவனுக்கும் வியாதி வருகிறதா? வியாதி வருகிறது, தீரா வியாதி மாதிரிதான் இருக்கிறது. அப்போ எலிசா எத்தனையோ பேருக்கு அற்புதங்களை செய்கிறான், எத்தனையோ பேரை அவன் மரணத்திலிருந்து திரும்ப உயிர்ப்பெடுத்து இருக்கிறான் அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். அவனுடைய பிரேதங்கள் கூட வல்லமை உடையதாய் இருக்கிறது, அவருடைய வார்த்தைகளினால் நிறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த எலிசா தன்னுடைய வாழ்க்கையிலே வியாதியும் துன்பமும் வரும்போது அதை எப்படி எடுத்துக்கொள்கிறான் பாருங்க. அதை பற்றி அவன் அவ்வளவா கவலைப்படவில்லை. ஏன்னா அவனுக்கு அந்த அளவிற்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கிறது, வயதாகிவிட்டது, தேவன் தனக்கு குறித்த நாட்கள் முடிந்து விட்டது. நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் எனக்கு குறித்திருந்தாலோ அதெல்லாம் செய்து முடித்து விட்டேன். நீதியின் கிரீடம் எனக்கு காத்து கொண்டிருக்கிறது. நான் இவ்வுலகத்தின் வாழ்க்கையை விட்டு இன்னொரு உலகத்தின் வாழ்க்கைக்கு நான் செல்ல தயாராகிவிட்டேன் என்று சொல்லி எலிசாவுடைய இதயம் பதப்பட்டிருந்தது. இதுவே ஒரு திவ்யமான ஒரு விஷயம் பாருங்க. மரணத்துல இருக்கிற நம்பிக்கை, இது எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. அதனாலதான் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், பிலேயாம் அதை பார்த்து கூட பொறாமைப்படுகிறான். ஏனென்றால் இவர்களுக்கு இந்த காரியத்துல கூட எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி அதை பார்த்து பொறாமைப்படுகிறான். என்ன மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு. தேவனை நேசிக்கும் மனிதர்களுக்கு தேவனுடைய அந்த வில்லை, அதாவது அவருடைய விருப்பத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்தும் மனிதர்களுக்கு அவர்களுடைய முதிர்ச்சியான நாட்கள் வரும்போது மரணம் அவர்களுக்கு அதிர்ச்சியையும் பயத்தையும் தருவதில்லை, அது இன்னொரு நம்பிக்கையை கொடுக்கிறது. அப்போ அதே சமயத்துல அவர்கள் தங்களுக்கு இந்த பூமியில இருக்கும் அந்த டீச்சிங் ஜாப், இன்ஸ்பிரேஷன் ஜாப், அந்த தரிசனத்தை கொடுக்கும் அந்த காரியத்தை மரணத்தின் விளிம்பிலும் அவர்கள் நிறைவேற்றுவதற்கு தவறுவதில்லை. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அப்ப கூட ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றான், ஒரு ஃபெய்த் டெமான்ஸ்ட்ரேஷன். அந்த ராஜாவை கூப்பிட்டு நீ அழாத, அவன் என்ன சொல்றான், இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமாயிரும் எல்லாம், அதாவது இஸ்ரவேலுக்கு நீரே எல்லாமுமாயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவனுடைய வாழ்க்கை நம்பிக்கையை கொடுக்கிறதா இருந்தது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பெரிய வீரர்கள் வந்தாலும் பரவாயில்ல, வானம் மனிதர்களுக்கு மேல் திறந்திருப்பதை அவன் நிரூபித்து காண்பித்தான். நம்ம வந்து அநேக நேரத்துல வானம் என் மீது திறந்திருக்கிறது என்று சொல்லுவோம் இல்லையா. ஆனால் யாரும் வாழ்க்கையை வாழும்போது நிரூபித்து காண்பிப்பதில் பிரச்சனை வரும்போது பயப்படுகிறோம். எல்லா மனிதர்களை மாதிரி நாமளும் பயப்படுறோம்.
எலிசா மாதிரி தைரியமாய் நிற்பதில்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், எனக்கு விரோதமாய் இருக்கும் காரியங்களை விட என்னோடு கூட நிலைத்து நிற்கும் காரியங்கள், என்னை பாதுகாக்கும் காரியங்கள் அதிகமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் தைரியமாய் இருப்பதில்லை. அந்த தைரியத்தை மனிதர்கள் பார்ப்பதில்லை. எலிசாவுடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. வானம் திறந்திருப்பது என்பதை அவன் அறிந்திருந்தான், அதை படித்திருந்தான், தன்னுடைய மிற்புதாக்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டிருந்தான். திறந்த வானத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தது மட்டுமல்லாமல், தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்ப்புகள் வரும்போது திறந்த வானம் இருப்பதினாலே யாரும் தன்னை எதிர்கொள்வதில்லை, மேற்கொள்வதில்லை என்பதை நிச்சயமாய் அவன் அறிந்திருந்தான். நம்ம எத்தனை பேருக்கு அந்த அளவிற்கு தைரியம் இருக்கிறது? எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்கிறோம். நம்மை சுற்றி நடக்கும் காரியங்கள், நமக்கு விரோதமாய் வரும் காரியங்கள், அநேக நேரங்களிலே நான் நினைப்பேன், எதுக்காக வந்து இவ்வளவு பிரச்சனை வருகிறது? மற்றவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வருவதில்லை, நமக்கு ஏன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது? மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் வராத பிரச்சனை ஏன் நமக்கு வருகிறது? இந்த மாதிரி நான் யோசிப்பேன். அதை மற்றவர்கள் கூட கேட்டிருக்காங்க, ஏன் உங்களுக்கு மட்டும் இவ்வளவு பயங்கரமான பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது, மற்றவர்களுக்கு வராத பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருகிறது என்று கேட்பார். எலிசாவுடைய வாழ்க்கையை பாருங்க, நிறைய பிரச்சனைகள் வந்தது, பயங்கரமான பிரச்சனைகள் வந்தது. தேவன் தன்னை நேசிக்கும் மனிதர்கள் தன்னை நம்பி வாழ்வார்கள் என்று சொல்லி அவர் நம்புவதால் அவர் நமக்கு நம்மை வந்து அந்த பிரச்சனைகளுக்குள்ளாய் நடக்கும்படியான கிருபைகளை கொடுக்கிறார். அவருக்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு உத்தமமானவர்கள், இந்த பிரச்சனைகளை கண்டு ஓடி போகாமல் வானம் தங்கள் மீது திறந்திருப்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் பிரச்சனையிலிருந்து எப்படி வெற்றிகரமாய் வெளியே வருகிறார்கள் என்பதை உலகம் காண வேண்டும். அந்த உலகம் அதை காண்பதினாலே தேவனுடைய தரிசனத்தை இந்த உலகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தையானவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைந்திருப்பதினாலே அந்த வார்த்தையானவரை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை மற்ற மனிதர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருவுளம் பட்டப்பட்டிருக்கிறது. எலிசாவுடைய வாழ்க்கை அப்படி இருந்தது. எப்பொழுதும் அவனுக்கு மேல் வானம் திறந்திருந்தது. திறந்திருந்த வானத்தின் அந்த தரிசனம் அவனோடு எப்பொழுதும் இருந்தது. அதனால ஒரு ராஜா, ஒரு காவலன், அவன் வந்து அந்த கிரெடிட் எல்லாம் எலிசாவுக்கு கொடுக்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? யாரு இஸ்ரவேலுக்கு ரதமாயிருக்கணும்? ராஜா தான் ரதமாயிருக்கணும் இல்லையா? ஆனால் தீர்க்கதரிசி ரதமாயிருக்கிறான் என்று சொல்லுகிறான். ஏன்னா ராஜா அவரை நம்பி இருப்பானால், அவன் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் பிலீவரா இருப்பானா, அவன் தேவனுடைய அந்த வசனத்தினாலே நிறைந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்துபவனாய் இருந்திருந்தால் அவனே ரதமாய் இருந்திருப்பான். ஆனா இங்க அப்படி இல்லை. அவன் அப்படி இல்லாததினாலே தேவன் எலிசாவை மாதிரி ஒரு தீர்க்க தரிசியை அந்த மனிதர்கள் மத்தியிலே எழும்ப பண்ணுகிறார். யாரு அவரை பற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இருக்கும் சமூகத்திற்கு காவலர்களாய் இருக்கிறார்கள். அந்த சமூகம் அழியாதபடிக்கு ஜெபிக்கிறவர்களாகவும், தேவனுடைய சமூகத்தை சதா காலங்களிலும் நாடி இருப்பவர்களாகவும் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவன் பாருங்க, அந்த சாகுற நேரத்திலும் அவன் ராஜான்றதுலாம் கூட பத்தி பயப்படல. அவன் சொல்றான், மூணு நீ வந்து ஒரு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணி காமிக்கிறான். இவன் சொல்றதெல்லாம் அவன் செய்யறான். அதையும் கவனியுங்கள், ஒரு ரெண்டு மூன்று கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக, சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, செனட்டர் மெக்கெயின் அவர்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அவர் கேன்சர் வியாதியினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அவர் தன்னுடைய
கடைசி விருப்பமாக என்னுடைய ஈம சடங்குகளுக்கு இந்த ஜனாதிபதி வரக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஏன் அவர் அப்படி சொன்னார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இவர்கள் இருவரும் ரொம்ப ஒருவருக்கொருவர் விரோதமா இருக்கிறதுனாலே அவர் வந்து தன்னுடைய ஈம சடங்கிலே ஏதாவது சொல்லி தன்னுடைய பேரை கெடுத்து விட பண்ணுவார் என்ற பயமாக கூட இருக்கலாம். அப்போ இந்த இதை வந்து நிருபர்கள் வெள்ளை மாளிகையின் செக்ரட்டரிய இடத்துல யாரோ கேட்டாங்க, இன்னும் இப்படி சொல்லிட்டாருன்னா அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்க, அவர் கிடக்குறாரு, அவரே கத்திக்கிட்டு இருக்காரு என்ற மாதிரி சொல்றாங்க. நிஜமாவே உயிரோடு இருக்கும் மனிதனை பார்த்து உனக்கு என்ன இந்த மாதிரி எல்லாம் நீ வந்து பத்திரிகைக்கு செய்து கொடுக்கிறாய், நீயே இறந்து கொண்டு இருக்கிறாய், நேரா அவர்கள் மூஞ்சிக்கு நேராய் பேசுகிற ஒரு பயங்கரமான காரியத்தை நாம் தற்காலத்திலே கவனிக்கிறோம். இப்பவே இப்படி இருந்தால் நாகரீகம் முதிர்ச்சி அடையாத அந்த நாட்களிலே மரணத்தின் விளிம்பிலே இருந்து கொண்டிருக்கும் ஒரு மனிதனை பார்த்து எந்த மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணிருப்பாங்க என்பதை யோசித்து பாருங்கள். வயது, வியாதி மனிதர்களை பலவீனர்களாய் மாற்ற, இவர்கள் இரண்டுமே இருந்தாலும் எலிசா பலவீனப்பட்டவனாய் இல்லாமல் பலம் அதிகமானவனாய் காணப்படுகிறான். ராஜாவுக்கு வந்து இதை இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கட்டளை கொடுப்பவனாய் இருக்கிறான். அந்த ராஜாவும் இவன் சொல்றதெல்லாம் செய்யறான். ஏதோ ஒண்ணு சரியா அவன் இவன் சொல்றதை செய்யலன்னு கோபம் வருது அவனுக்கு, தினம் கொள்கிறான். அந்த இடத்துலயும் யோசித்து பாருங்க, ஒரு ராஜாவின் இடத்துல கட்டளை கொடுப்பதே பெரிய விஷயம், கட்டளையை வந்து அவன் சரியா செய்யலன்னு அவன் கடிந்து கொள்ளுகிறான், கோபப்படுகிறான். அப்படின்னா எந்த அளவிற்கு எலிசாவுக்கு அந்த திறந்திருந்த வானத்தின் மீது நம்பிக்கை இருந்திருப்பான். இந்த வீரம், இந்த தைரியம், இதையெல்லாம் நாம் எலிசாவுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தன்னை நேசிக்கும் மனிதர்களுக்கு எல்லையில்லா பரிசுத்த ஆவியின் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவருடைய செய்தி இந்த உலகத்திற்கு வர வேண்டும், அந்த செய்தியை மனிதர்கள் அறிந்து அவருடைய நாமம் பிரபல்யமாய் மாற வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்க வேண்டும். எதுவாயிருந்தாலும் சரி, நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், மனிதர்கள் வந்து எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் எப்படி தங்களை கண்டக்ட் பண்றாங்க, எப்படி தன்னுடைய வாழ்க்கையில டிசைன் பண்றாங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான், அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மனிதர்களை பற்றி சொல்றேன், அதுதான் எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை கனிதரும் வாழ்க்கையா இருக்கிறது என்று தீர்மானி. நான் இதை அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், ஆனாலும் இது இந்த சம்பவம் என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப பாதித்ததினாலே நான் திரும்ப திரும்ப சொல்வதிலே தவறு இல்லை என்று நினைக்கிறேன். இது வந்து அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையிலே நடந்தது, அதனால் யாரும் தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அவர் முதலமைச்சராய் மாறுவதற்கு முன்பாக அவர் வந்து எம்ஆர் ராதா என்ற இன்னொரு சக நடிகரினாலே அவர்கள் இருவருக்கும் ஏதோ தகராறு. எம்ஆர் ராதா கண்ணை எடுத்துட்டு எம்ஜிஆருடைய வீட்டிற்கு சென்று அவரை சுட்டு விட்டது, அவங்க அவரையும் தண்ணியை சுட்டு கொண்டால் இரண்டு பேரும் வந்து ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப பயங்கரமான காயம் இருவருக்குமே. மூன்று நாட்கள் கழித்துதான் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு நினைவு திரும்பியது போல இருக்கிறது. நினைவு திரும்பிய உடனே எல்லாரும் கூட இருக்கிறாங்க, பத்திரிகையாளர்களும் கூட இருக்கிறார்கள். முதல் வார்த்தை எம்ஜிஆர் வந்து இப்படி கேட்டார், ராதா அண்ணன் எப்படி இருக்கிறார் என்று கேட்டார். அதாவது தன்னை சுட்டவரை அவருடைய நலத்தை முதலாவது அவர் விசாரித்ததாக பத்திரிகைகள் பயங்கரமா எழுதியது. இதுக்கு பிறகு
அவர் ஆதரித்த திமுக பதவிக்கு வந்தது. இந்த இந்த சம்பவங்களை எல்லாவற்றையும் எல்லாரும் பிரயோஜனப்படுத்தி கொண்டார்கள். அப்போ பத்திரிகைகள் வந்து இதோ எம்ஜிஆர்வனுடைய தன்மைகள் இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மைகளை மாதிரி இருக்கிறது என்று பெரிதா எழுதினார்கள். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், எம்ஜிஆர் அவர்கள், அவர்களுக்கு தெரியும் தான் எதை பேசினால் அது தனக்கு பலனளிக்கும் பிரயோஜனமாயிருக்கும் என்று அவர் அறிந்திருந்தார். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஐயோ எனக்கு வலிக்கிறது, எவ்வளவு பயங்கரமான வேதனைக்குள்ளாய் நான் சென்று கொண்டு இருக்கிறேன், என்னை சுட்ட அந்த மகா பாவி அவன் ஒழிந்து போக வேண்டும், இப்படியெல்லாம் சபித்து இருக்கலாம். ஆனால் சபிப்பதினாலே தனக்கு பலன் இல்லை என்று அவருக்கு தெரியும். சபிப்பதினாலே தனக்கும் தன்னை சார்ந்த அரசியல் கட்சிக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று அவருக்கு தெரியும். ஆனால் பகைவனுக்கு இறங்குகிற தன்மை தனக்கு இருக்கிறது என்று காட்டிக்கொண்டால் அது தனக்கும் தன்னை சார்ந்த கட்சிக்கும் பிரயோஜனம் இருக்கும் என்று அவருக்கு தெரியும். அப்போ வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை எல்லாம் அவர்கள் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த உலகத்தில் இருக்கும் பரிசுக்காக, இந்த உலகத்தில் இருக்கும் மேன்மைக்காக, இந்த உலகத்தை விட்டு பெரிதான நிலையான அழியாத கிரீடத்தை எதிர்பார்த்திருக்கும் நாம், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை நாம் எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். விசேஷித்த விதமாய் எலிசாவுடைய வாழ்க்கையை பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில காயம்பட்டு கிடக்கலாம், வேதனைப்பட்டு கிடக்கலாம், நோயிற்று கிடக்கலாம், பசியினால் இருக்கலாம், எதுவாயிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் சம்பவங்கள் எப்படியாய் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று நாம் யோசிக்க வேண்டும். தேவன் நம்ம எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அதை குறித்து சிந்தித்து தெளிவான முடிவுகளை எடுக்கும்படியான நமக்கு அந்த மைண்டையும் கொடுத்திருக்கிறார். அப்போ ஞானம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். ரொம்ப நாட்களுக்கு முன்பாக கர்நாடகாவிலே ஒரு பயங்கரமாய் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும்படியான காரியங்கள்லாம் நடந்திருந்தது. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை கர்நாடகாவிலே வரும்போது ஒரு அமைச்சர் அவர் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார்கள், அதனால்தான் இப்படி எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி சொன்ன உடனே அப்போ வந்து இருந்த முதலமைச்சர் அவர்கள் அவரை வந்து ராஜினாமா பண்ண சொல்லிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஆண்டவரை துன்புறுத்துகிற மனிதர்களுக்கு நடக்கிறது. அந்த துன்புறுத்துகிற காரியத்தை பார்த்த உடனே பாரு, நீ வந்து ஆண்டவரை நேசிக்கிற மனிதர்களை துன்புறுத்தினாய், அடித்தாய், உதைத்தாய், கொலை செய்தாய், அதனால்தான் உனக்கு இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவருக்கு மகிமையா இருக்குமா? யோசித்து பாருங்க. அது உண்மையா கூட இருக்கலாம், ஆனால் அந்த உண்மை வந்து வாய்மையா இருக்காது. உண்மை உண்மை, அது உண்மை. சில சமயம் ஆண்டவருக்கு மகிமை இல்லாத காரியமா கூட இருக்கும். பேசும் காரியங்கள், அடிக்கும் கரங்களை பார்த்து ஆண்டவரே இந்த மனிதனுக்கு கிருபைகளை கொடும், இவன் உணர்ந்து கொள்ளும் கிருபைகளை கொடும் என்று சொல்லி ஜெபிக்கிற மனிதர்கள் இருப்பார்களாயின் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு திவ்ய தரிசனத்தை மற்றவர்களுக்கு தரும் என்பதை யோசித்து பாருங்க. எலிசாவுடைய வாழ்க்கை முழுவதும் திவ்ய தரிசனங்களால் நிறைந்திருந்தது. அவன் வாழ்க்கையில வந்து மகா பெரிய வியாதி வந்தும் இனிமே அவன் பிழைக்க மாட்டான் என்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்தும் கூட அந்த தருணத்தை தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னும் நான் எனக்கு 10 நிமிஷம் வாழும் வாழ்க்கை இருந்தால் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டு போவேன், அதை ஒரு மெசேஜ சொல்லிட்டு போவேன், என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு போவேன். இதன் மூலமாக வேதத்திலே அதை பரிசுத்த ஆவியானது எழுதக்கூடிய அளவிற்கு அது திவ்யமாகவும் உத்தமமாகவும் இருக்கும்படியால் அவனுடைய வாழ்க்கை கனிகளினாலே நிறைந்திருந்தது. நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்திலே கேட்போம்,
நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பவர்கள் தேவனை பார்க்க வேண்டும், தேவனுடைய தரிசனங்களை பார்க்க வேண்டும். அதற்காக அவரிடத்துல கேட்போம், நல்லாண்டவரே இந்த நாளுக்காக நன்றி சுவாமி, இந்த இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி. எலிசாவுடைய வாழ்க்கையிலே, உடைய திவ்ய அடியவனுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களையெல்லாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியா எழுதி கொடுத்தீரே சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திவ்ய வசனங்களை எங்களுடைய கரங்களிலே கொடுத்தீரே அப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையாய் மாறட்டும். எங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு சம்பவங்களும் நாங்கள் வீழ்ந்திருந்தாலும் சரி வாழ்ந்திருந்தாலும் சரி உமக்கு மகிமையாய் இருக்கட்டும், உம்மை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதாய் இருக்கட்டும், எங்களுடைய வாழ்க்கையின் செய்தி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.